அதாவது என்ன அப்படின்னு நல்லா நடந்துக்க வைப்பார். இப்படிலே அங்கே கூட இருப்பார், அவர் அப்சர்வ் பண்ணுவார். அதனால் அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும், நல்ல மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நான் சிட்டியில் இருக்கிற இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. அவனுடைய கனவு ரொம்ப நாளாக அவன் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ஆம்பிஷனாக ஒரு எய்மாக வச்சிட்ருக்கான். ஸோ அது வந்து இன்னைக்கு அதோடைய முன்னோட்டமாக இதை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இவ்வளோ மாணவர்கள் மத்தியில் பையனை வந்து இன்றைக்கி ஒரு நாள் கலெக்டருங்கிறத கலெக்டர் சார் அறிவிச்சிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை நாங்கள் இன்றைக்கி நாங்கள் பரிபூரணமாக உணர்கிறோம், அனுபவிக்கிறோம். இது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இதில் அவன் வந்து இந்த பணியை வந்து அவன் தொடர்ச்சியாக நிலையாக நிரந்தரமாக அவன் ஒரு மாவட்ட ஆட்சியராக வரணுங்கிறது, மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யணும், மக்கள் பணியை சிறந்த முறையில் செய்து ஒரு பேரோடு இருக்கணும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் அவங்களுடைய மாணவர்களுடைய சப்போர்ட்டு, அதே போல் அவங்களுடைய தலைமை ஆசிரியர் கல்வி இயக்குநர்களுடைய அவருடைய வகுப்பு ஆசிரியருடைய பக்கபலத்தோடு ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவனுக்கு எல்லாமே நல்லபடியாக கிடைக்கணும்னு இறைவனை நான் வேண்டும்.